எல்லாருக்கும் வணக்கம். நாம் பேச போகிற சிறுகதை வந்து சரவணன் சந்திரன் எழுதின மானுமோராஸ். இந்த மானுமோராஸ்ன்றது வந்து ஒரு புனையப்பட்ட ஒரு பெயர் தான். இது வந்து இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நம்ம ஊரில் வந்து ரொம்ப சரளமாக நம்ம சில கெட்ட வார்த்தைகள் வந்து ரொம்ப கேஷுவலாக ஆண்கள் இப்போலாம் பெண்களும் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை தான் இது. எல்லா வார்த்தையும் இனிஷியல் போட்டு பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் வந்து இந்த மானுமோராஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதை பேஸ் பண்ணி தான் கதை. ஸோ இந்த கதை ஸ்டார்ட், இந்த கதை வந்து ட்ராவல் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கதை வந்து பயணிக்கிற விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து இது ஒரு சுயமாக பேசுகிற மாதிரியான ஒரு கதை, செல்ஃப் நரேட்டட் ஸ்டோரி மாதிரியான ஒரு கதை. இதில் வந்து இந்த பேசுகிற கேரக்டர் ஒருத்தர், அப்புறம் ரெக்கார்டோன்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கிறார் இந்த கதையில். அது தவிர பெயர் இல்லாத சில கேரக்டர்ஸ் குறிப்பிடப்பட்டிருக்காங்க இந்த கதையில். இந்த கதையை முதல்ல எனக்கு கொடுத்தப்போ, முதல்ல நான் என்ன பேச போகிறேன் இந்த கதையை பற்றி, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இதை நான் எப்படி பேசுவேன், இதை எப்படி பேசினா என்ன மாதிரி அர்த்தத்தில் புரிஞ்சுக்கொள்ளப்படும் இந்த கதை அப்படிங்கிறத நான் கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜும் இருக்குது. ரெண்டு விதமான மெசேஜஸ் இருக்குது. இது லிபரலாக பார்க்குறவங்களுக்கு, பெருந்தன்மையாக பார்க்குறவங்களுக்கான ஒரு மெசேஜும் இருக்குது. இல்லை ரொம்ப இந்த மாரல் நார்ம்ஸ், எத்திக்கல் மாரல் நார்ம்ஸோட அதோட பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது உள்ள. ஸோ இந்த கதை பயணிக்கிற விதம் எப்படின்னா, இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கதையை சொல்கிறவர், இவருக்கு ஒரு பேர் இதில் குறிப்பிடப்படலை. இவர் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறாரு. அங்கே நண்டுகள், இப்போ ஃபிஷ் ஃபார்ம் மாதிரி நண்டு ஃபார்ம், அதில் வந்து அந்த அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ட்ரைபல் பீப்புளுக்கு இவர் நண்டு வளர்த்து அதை எப்படி வந்து குட்டி போட வச்சு, முட்டை போட வச்சு, குட்டி போட வச்சு அதை எப்படி விற்று பணமாக்குறது அப்படிங்கிறத ட்ரெயின் பண்ணுற ஒரு ட்ரெயினர் இவர். அந்த இடத்துல இவருக்கு பழக்கமான ஒரு சிநேகிதன், பேர் ரெக்கார்டோ அந்த கேரக்டர். அவன் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னாக்கா, ரொம்ப ரொம்ப இனப்பற்று, மண்பற்று, மொழிப்பற்று அதிகமாக இருக்கிற ஒரு கேரக்டராக தான் வந்து ரெக்கார்டோவை பற்றி இந்த கதையில் சொல்கிறாங்க. ஒரு ரொம்ப அதிகமாக படிக்காமல், ரொம்ப படிக்காமலும் இல்லாமல், ஓரளவுக்கு சுமாராக படிப்பறிவுள்ள, அந்த இடத்துக்கு அந்த ஊரில் அந்த தீவில் இருக்கிற எல்லா முக்கியமான நபர்களையும், பெரிய தலைகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு கதாபாத்திரம் தான் வந்து இந்த ரெக்கார்டோ. ஸோ இந்த கதை ஆரம்பிக்கும் போதே இந்த நபர் என்ன கேட்குறாருன்னா, இந்த ஊர்லேயே ரொம்ப அழகான ஒரு பெண்ணை நான் அவனுக்கு காட்டுறேன், அவளை வந்து நீ எனக்கு கரெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பேசிக்கலி. ஸோ அதை அவன் அந்த அவர் சொன்ன உடனே அவன் வந்து இந்த மானுமோராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறான். அதான் முத முதல்ல இந்த வார்த்தை அந்த கதையில் வர்றது. அது வந்து அப்போ தான் அவருக்கு அது ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. நம்ம ஊரில் பேசுகிற மாதிரியான ஒரு கெட்ட வார்த்தை அது அப்படின்றது புரியுது. ஸோ அவன் என்ன சொல்கிறான், எனக்கு இதான் வேலை நினச்சிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுறான். இந்த பர்சன், இந்த கதையை சொல்கிறவர் வந்து ஒரு பெண் ஆசை அதிகமாக இருக்கிற ஒரு ஆண் மாதிரியான ஒரு பிம்பம் வந்து அவரை பற்றி அமைக்கப்படுது. கூட பணி செய்கிற ஒரு பெண்ணை அவர் வந்து ரொம்ப விரும்புகிறாரு. அதை விரும்பினாலும் எப்படி விரும்புகிறாருன்னா, முகத்துக்கு கீழே மட்டும்தான் அவர் வந்து அந்த பெண்ணை ஆசைப்படுறார். முகத்துக்கு மேலே அவரால் டாலரேட் பண்ண முடியல, சகிச்சுக்க முடியல. ஏன்னா வந்து அவரை விட 5 வயது அதிகமான ஒரு பெண்ணாக அவருக்கா, முகத்துக்கு முகம் மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்ச உடம்பை வச்சு அவர் வந்து பலவிதமான கற்பனைகளில் ஈடுபடுறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடை அதில் இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டோவை அழைச்சிக்கிட்டு அவர் ஒரு மலை கிராமத்துக்கு போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை அமையுது. இந்த மலை கிராமத்துக்கு அவர் போகும்போது அந்த மக்களுக்கு அவங்களோட பேசுகிற மொழி அது இவங்களுக்கு தெரியாது. இவங்க வேறு வேறு லாங்குவேஜ் பேசிக்கிறவங்களாக இருக்காங்க. அந்த ஊருக்கு போகும்போது அந்த மக்களை பார்த்து அவங்களுக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு அவங்களுக்கு சில டெவலப்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இவர் பண்ண வேண்டிய ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக இவர் போகிறார். ரெக்கார்டோவை அழைச்சிக்கிட்டு அவர் மலைக்கு மேலே போகிறாரு. மலைக்கு மேலே போயிட்டு அவர் உள்ள ஊருக்குள்ளே நுழையிறச்சே வந்து அந்த மக்கள் வந்து அவரை ரொம்ப ஆரவாரத்தோடு வந்து வரவேற்கிறாங்க. ஏதோ ஒரு தேவலோகத்துலேருந்து யாரோ வந்துட்ட மாதிரியான ஒரு வரவேற்பு, ஒரு சந்தோஷம் அந்த மக்களுக்கு. தங்களோட வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண வராங்க அப்படிங்கிற ஒரு வரவேற்பை அவங்க அவர் கொடுக்குறாரு. அவர் அந்த மலை மேலே ஏறி போகிற கதையெல்லாம் தனியாக சொல்கிறார். மலை மேலே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினேன், இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு மலையில் ஏறி போனதே இல்லை நான், அவ்வளோ பெரிய மலை உச்சிக்கு ஏறி போகிறோம், அந்த மலை உச்சியில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் படிப்பறிவு இல்லாத, எந்த ஒரு அதிகமான வசதிகளும் இல்லாத ஒரு ஊரில் நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுது இல்லையா. அந்த மாதிரி ஒரு உடனே ஒரு கும்கி படம் நமக்கு ஞாபகம் வந்துடும், அந்த மாதிரியான ஒரு கிராமம்.
ஸோ அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த மக்கள் கிட்டக்க வந்து அவர் பேசுகிறாரு. ரெக்கார்டோ வந்து ஒரு ஊர் தலைவர்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இவருக்கு. இவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது அந்த கூட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான இளமையான ஒரு பெண்ணை வந்து அவர் பார்க்குறாரு. அந்த பெண்ணை பார்த்த உடனேவே வந்து அந்த கூட்டத்தில் அவள் தனியாக தெரிகிறான். தனியாக தெரிகிறாங்கிறது வந்து அவளோட உடல் அமைப்பு, அவளோட முகம், இளமையான தோற்றம், ஒரு 20 வயசுக்கு உட்பட்ட ஒரு பெண், சின்ன பொண்ணு தான். இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நடுத்தர வயது உள்ள ஒரு ஆணாக தான் இருக்க முடியும். ஒரு 30+ அந்த ஏஜில் தான் இருந்திருக்கணும்னு எனக்கு ஒரு அனுமானம். இவர் அந்த பெண் மேலே வந்து பார்த்த உடனே ஒரு இச்சை கொள்கிறார். பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க் அவருக்கு வந்துடுது. ஸோ இவர் ஆல்ரெடி வந்து இவர் கிட்டத்தட்ட ஒரு பெண் ஆசை அதிகமாக இருக்கிற ஒரு நபராக இந்த கதையில் வந்து புனையப்படுறதுனால இந்த பெண்ணை பார்த்த உடனே அவர் அவள் மேலே இச்சை கொள்வது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக தோணலை எனக்கு. ஸோ அந்த பெண்ணை பார்த்து ஆசைப்படுறாரு. ஆனால் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார், ரொம்ப ரொம்ப அந்த கில்ட்டியாகவும் இருக்குது அவருக்கு, உள்ள ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது அந்த பொண்ணை பார்க்குறோம் அப்படின்ட்டு. நான் ஏன்னா ரொம்ப எல்லோரும் பார்க்குற மாதிரியான நேரங்களில் பார்க்க முடியாது அந்த பெண்ணை, யாரும் பார்க்காத நேரங்களில் அந்த பெண்ணை வந்து அவர் ரசிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தெரிய வருது அந்த பெண் வந்து அந்த ஊர் தலைவருடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊர் தலைவர் கொஞ்சம் முதிர் வயது உள்ளவராக இருக்கிறாரு, இந்த பெண் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கான். ஸோ உடனே வந்து நம்ம பழைய படங்களில் பார்க்குற மாதிரி வயது அதிகமாக இருக்கிற கணவன் இருக்கிற மனைவிகள் வந்து ஒரு ஏதோ லைஃப்பில் பெரிய திருப்திகள் அனுபவிச்சிருக்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு கற்பனையாக இருக்கலாம் டக்குன்னு ஒரு அசம்ஷன். அவர் பாவம் வயசானவர், இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு எதையுமே அனுபவிச்சிருக்காது வாழ்க்கையில், நம்ம தான் இந்த பொண்ணுக்கு வந்து எல்லாத்தையும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அனுமானம் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்குமோ அப்படின்னு என்னோட எண்ணம். அந்த பொண்ணு மேலே ஆசைப்படுறாரு. ஆனால் அவர் ஆசைப்படுறாருங்கிறத வெளியில் எல்லோரும் நோடி காமிச்சிக்க முடியல, ஏன்னா அவர் இன்னொருத்தரோட மனைவி அந்த பெண். அப்புறம் அந்த பெண்ணும் இவர் மேலே வந்து ஆசைப்படுறான். அதை வந்து இவர் பார்க்கும்படியாக இவரோட கண்ணில் படுற மாதிரியான சில இடங்களில் நடந்து போகிறது வர்றது, இவர் பார்க்குறாரான்னு பார்க்குறது. அதுவும் வந்து இவர் அந்த பெண் வந்து ரொம்ப ரொம்ப யங்காக இருக்கா, அவளோட உடலை வந்து வர்ணிக்கிறாரு. அந்த உடல் வந்து அவரை வந்து போதை கொள்ள செய்யுது. அவரால் வந்து அந்த தாட்டை விட்டு வெளியில் வர முடியல, அந்த சிந்தனைகளை விட்டு வெளியிலேயே வர முடியல. அந்த பெண்ணோட நினைப்பாகவே அவர் இருக்கிறாரு, கனவுலேயே கற்பனையிலேயே அந்த பொண்ணோட வாழ நினைக்கிறாரு. அந்த ஊர் தலைவரோட நெருங்கி பழகிறாரு. ரெக்கார்டோ ஒருவேளை இவர் ஆல்ரெடி ஏற்கனவே பெண்ணை பற்றி இவர்கிட்ட பேசியிருக்கிறதுனாலையோ என்னமோ அவன் புரிஞ்சிக்கிட்டானான்னு தெரியல, இன்ட்யூஷன் மேபி இன்ஸ்டிங்டிவாக அவன் புரிஞ்சிக்கிட்டானான்னு தெரியல. ஒருவேளை இவர் அந்த பெண் மேலே ஆசைப்படுறாருன்னு அவன் நினச்சிக்கிட்டானோ என்னமோ தெரியல. அவன் சொல்கிறான், இந்த ஊர் தலைவர் வந்து எங்களுக்கெல்லாம் அப்பா மாதிரி, எங்களுக்கு வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அவர் இருக்கிறாரு, அவரோட மனைவி வந்து எங்களுக்கெல்லாம் வந்து தாய் மாதிரி, உனக்கும் அப்படி தான் அப்படிங்கிறத ரெக்கார்டோ அங்கே அவர் மனசில் பதிய வைக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது பதியலை, ஏன்னா எல்லாத்த விடையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீலிங் வந்து செக்ஷுவல் ஃபீலிங். எல்லா உணர்ச்சிகளையும் அடித்து சாப்பிட்றோம், எல்லா மாரல் கோட்ஸையும் வந்து பிரேக் பண்ணிடும் சம்டைம்ஸ். ரொம்ப ரொம்ப ராவான ஒரு ரொம்ப பேசிக் நீட் ஆஃப் ஹியூமன் பீயிங்னு வரும்போது, அடிப்படையான ஒரு மனித தேவை, ஒரு உயிரினத்தின் தேவைன்னு வரும்போது எல்லா மாரல் கோட்ஸையும் அது பிரேக் பண்ணக்கூடியதான ஒரு ஆசை. ஸோ அம்மானு சொல்லியும் அவருக்கு அது மனசில் பதியல. அவரோட சிந்தனையெல்லாம் முழுசாக எப்படி இருக்குன்னா அந்த பெண்ணை அனுபவிக்க முடியுமா நம்ம அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இவங்க வேலையெல்லாம் முடியுது, இவரும் மறைஞ்சு மறைஞ்சு அந்த பெண்ணை ரசிக்கிறாரு. அந்த ரெக்கார்டோவும் இவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இவர் அந்த பெண் மேலே ஆசைப்படுறாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கோ என்னமோ, ஆனால் அந்த கதையில் சொல்லப்படல, அவன் தெரியாத மாதிரியே தான் இருந்துக்கிறான். கடைசியில் அவங்க ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய நாள், அடுத்த நாள் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஊரை விட்டு கிளம்பணும், அவங்க ரெண்டு பேரும் மலையை விட்டு கீழே இறங்கணும். அந்த ஊருக்கு அவங்க வந்த காரணம் நோக்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை இவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் இவருக்கு வந்து மனசில் ஒரு தீராத ஒரு குறை, ஐயோ நம்ம வந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், இதை மட்டும் நம்ம அனுபவிக்காமல் கீழே இறங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி நாள், அதுக்கு முதல் நாள் இரவு அவர் வீட்டில் இருக்கிறாரு. அந்த வீட்டில் வந்து இவங்க தூங்குகிற நேரத்தில் வந்து அந்த ஊர் தலைவர் வராரு. ரெக்கார்டோ வந்து ஏதோ ஒரு வேலையாக வேறு எங்கேயோ போயிடுறான், மலையை விட்டு கீழே இறங்கி எங்கேயோ போயிடுறான். இவர் மட்டும் தனியாக இருக்கிற நேரத்தில் அந்த ஊர் தலைவர் வந்து இவங்க குடியில் நோக்கி வராரு. வரும்போதே கையில் வந்து மதுவோடு வராரு. நல்லா அவரும் நிறைய மது குடிச்சிருக்காரு.
ஒரு தள்ளாடிய நிலையில் ஒரு போதையில் தான் வராரு. வந்து இவரை சந்தோஷமாக தன்னோட குடும்ப தன்னோட குடிலுக்கு அழைச்சிட்டு போகிறார். சந்தோஷமாக வாங்க போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. அவர் ஊர் தலைவர் வந்து ரொம்ப அதிகமாகவே குடிக்கிறாரு. நெருப்புக்கு முன்னாடி உட்காந்து ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு ஊர் தலைவர் வந்து நினைவில்லாமல் படுத்துடுறார். இவனுக்கு வந்து அப்போது ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அவள் வந்து வீட்டில் தனியாக இருக்கா, அவரோட மனைவி வந்து வீட்டில் தனியாக இருக்கா அப்படின்ட்டு. இவனும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை போதை நிலைமையில் எழுந்து இந்த குடியில் நோக்கி போகிறான். போய் அந்த பெண்ணை பார்க்குறான். அந்த பெண்ணும் இதுக்கு தயாராக இருக்கிற மாதிரியே பாடி லாங்குவேஜ், அவளோட பாடி லாங்குவேஜ் வந்து ஐம் ரெடி, நான் ரெடியாக இருக்கேன் இதுக்கு, நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ், உடல் மொழி அவளுக்கு இருக்குது. ஸோ அவளும் உள்ளே அழைக்கிறா. அவன் போகிறான். ரெண்டு பேருக்கு நடுவிலே அந்த உறவு நடந்து முடிஞ்சிருது. அவன் அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணோட முகத்தை நிமிந்தே பார்க்கலை. நிமிந்து பார்க்காமலே என்ன பண்ணிடுறான், அந்த இடத்த விட்டு வந்துடுறான். அவனோட ஆசை பூர்த்தியான உடனே அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். வந்துட்டு அடுத்த நாள் காலையில் அது வரைக்கும் அந்த முகத்தையே பார்க்க முடியல அவனால். அது ஒரு குற்ற உணர்வாக என்னன்னு தெரியல. ஊரை விட்டு கீழே இறங்குறாங்க, ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஊர் தலைவர் வந்து அவங்கள வழி அனுப்புறதுக்காக வராரு. வழி அனுப்புறதுக்கு வர்றவர் வந்து கடைசியில் இவரோட கையில் வந்து ஒரு சின்ன காகிதத்தை கொடுத்துட்டு போகிறாரு. அந்த காகிதத்தை வந்து அவன் ஃப்ளைட் ஏறினோடனே பிரித்து பார்க்குறான். பிரித்து பார்த்தா வந்து அதில் எங்கள் ஊருக்கு வந்தவங்களை யாரையும் நாங்கள் பசியோடு திருப்பி அனுப்புறதில்ல அப்படின்னு ஒரு ஒற்றை வரி அதில் இருக்குது. இந்த வரி வந்து எனக்கு என்ன சொல்கிறது, இது பலவிதமான ஒரு சிந்தனைகளை வந்து தூண்டிடுச்சு எனக்கு, பலவிதமான யோசனைகள். அப்போ அவருக்கு தெரிஞ்சுதா அது நடந்திருக்கு, இல்லை நடந்ததுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போது இது நான் சொல்கிறதுனால வந்து மேபி இது வந்து இது என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு யோசிக்கலாம். பட் என்னோடய பர்செப்ஷனை நான் பேசுகிறேன், ஓப்பனாக பேசுகிறேன். நான் வந்து ஒரு அறிவியல் ஆசிரியர் தான் பேசிக்கலி. அதனால் நான் பசங்களுக்கு எப்போயுமே வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் அதை பற்றி நான் பேசும்போது நான் என்ன சொல்லி ஆரம்பிப்பேன் அப்படின்னாக்கா, இந்த உயிர் உலகத்தில் பிறக்கிறதே ரீப்ரொடக்ஷனுக்காக தான். இட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் எனி லிவிங் ஆர்கானிசம். எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப அடிப்படையான ஒரே நோக்கம் வந்து இனப்பெருக்கம் மட்டும்தான். அந்த இனத்தை பெருக்கிக்கிறதுக்காக தன்னை வலுப்படுத்திக்குது, தன் இனம் வந்து தக்க வைக்கணும், இந்த உலகத்தில் வந்து அந்த 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 இனம் வந்து வாழணுங்கிறதுக்காக தன்னை வலிமைப்படுத்திக்குது, இன்னொரு இனத்தை அடித்து சாப்பிடுது, தன்னை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்க நினைக்குது. எவல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, தியரி ஆஃப் எவல்யூஷன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதை ஃபிட் ஆக்கிக்குது அந்த உயிரினம். அந்த அந்த இனப்பெருக்கத்துக்காக தான் சாப்பாடு, இனப்பெருக்கத்துக்காக தான் ஷெல்டர், இனப்பெருக்கத்துக்காக தான் மற்ற எல்லா சொகுசு வசதிகளும் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற உண்மை. இப்போ பேசிக்கலி இப்போ கொரோனா கூட நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் வேவ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நிறைய பாதிப்பு இல்லாத நேரத்தில் செகண்ட் வேவ் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டு வந்தது தன்னை, இன்னும் ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அந்த வைரஸ் தன்னை தயார்படுத்திக்குது. இது மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் நம்ம உடம்புலையும் இருக்குது, நம்மளும் அப்படி தான். ஆனால் நம்ம வந்து பிற்காலத்தில் வந்து இந்த மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட்டு, எத்திக்கல் வேல்யூஸ், மாரல் வேல்யூஸ், சமூக கோட்பாடுகள் எல்லாம் நம்மளை விதிச்சுக்கிட்டோம். சில குழப்பங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, சில விதமான சூழ்நிலைகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளே சில சட்டத்திட்டங்களை நமக்காக வகுத்துக்கிட்டு நம்ம அதுபடி வாழ்ந்தால் தான் நம்ம கரெக்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதிகமான இங்கிலீஷ் நாவல்ஸை வாசிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக அவங்க கடந்து போயிடுவாங்க. இப்போ இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் அது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக போயிடும். ரெண்டு பேர் வந்து சந்தித்து அவங்களுக்குள்ள ஒரு உடல் உறவு ஏற்பட்டு அவங்க அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து போகிறாங்கன்றது வந்து ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக தான் அதில் குறிப்பிட்டிருக்கோம். பட் ஒரு நம்ம ஊர் வாசகியாக, நம்ம ஊரில் இருக்கிற ஆளாக இந்த கதையை நம்ம அணுகும்போது என்ன இவ்வளோ அசிங்கமாக வந்து, ஒரு தாயின்னு சொன்னதுக்கப்புறம் கூட அவனால் எப்படி அப்படி யோசிக்க முடியுது அந்த பெண்ணை பற்றி அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ இதில் ரெண்டு விதமான இருக்குது. ஒன்று, மாரலி நம்ம பார்த்தா அவன் பண்ணது ரொம்ப ரொம்ப மிக தவறான ஒரு விஷயம், ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை அவன் செஞ்சிட்டான். அந்த அந்த இனத்துக்கே ஒரு நம்பிக்கை துரோகத்தை செஞ்சு இத்தனை நாள் எல்லாரும் கட்டி காப்பாற்றின அந்த வேல்யூஸ் அதை வந்து அவன் கொச்சப்படுத்திட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்லை ரொம்ப லிபரலாக இதை பார்க்கணும், இதை வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக பார்க்கணும் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு மனிதனோட தேவை. அந்த நேரத்தில் எப்படி ஒரு பசியோ, எப்படி தாகமோ, எப்படி தூக்கமோ, அதை மாதிரி ஒரு பேசிக் ஆஃப் த பேசிக் நீட்ஸ் அதை அவன் பூர்த்தி பண்ணிக்கிட்டான். அந்த பெண்ணும் அதை பூர்த்தி பண்ணிக்கிட்டான். ரெண்டு பேரும் மியூச்சுவலி கன்சென்சுவல், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கிட்டு
கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப், ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஓகே, உனக்கும் ஓகே எனக்கும் ஓகேங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இதை இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம நம்மளோட பார்வைக்கு விட்டுடலாம். இந்த கதையை நம்ம படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த கதையை வந்து நம்ம எந்த ட்ரைபுக்கு வேணாலும் இதை நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். எல்லா ட்ரைபும் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கணும், இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ட்ரைப் எந்த ஊர் பழங்குடியினருக்கு வேணாலும் இதை பொருத்தி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஊரில் தான் இது நடக்கும், இல்லை வெளிநாட்டில் தான் அது நடக்கும் அப்படின்னு இல்லை. இதை இன்னொரு விதமாகவும் நான் பார்க்குறேன், இது ஒரு விதமான விருந்தோம்பல் அப்படி கூட நம்ம நினச்சிக்கலாம். ஒருத்தர் நம்ம ஊருக்கு வந்து உதவி செய்ய வராரு, அவருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் பெருசாக இல்லை, நம்மக்கிட்ட வந்து காசோ பணமோ எதுவுமோ பெருசாக இல்லை. அப்போது விருந்தாளியாக நம்ம ஊருக்கு நமக்கு நல்லது செய்கிறதுக்கு வர்றவருக்கு நம்ம ஒரு பதிலுக்கு கொடுக்கக்கூடிய நம்மளால் முடிந்த ஒரு விஷயம் அவர் ஆசைப்படுறது, இந்த பெண்ணும் ஆசைப்படுறா. அதனால் ஒரு விருந்தோம்பலாக நினச்சி இதை ஒத்துக்கிட்டு இதை வந்து நிகழ்த்திட்டாங்களா அப்படின்ற ஒரு க்வெஸ்சனும், இது நிறைய க்வெஸ்சன்ஸோடு இதை நம்ம முடிக்கலாம். அந்த கதையை முடிக்கும் போது நிறைய கேள்விக்குறிகளோடு தான் நம்ம இந்த கதையை முடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம மனசு வந்து இப்படியும் யோசிக்குது, அப்படியும் எனக்கு ரெண்டு விதமாகவும் யோசிச்சுது. இப்படியும் ரொம்ப மாரலாக யோசிக்கும் போது, ஒரு நம்ம சொசைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும் போது ரொம்ப தவறு. அம்மானு சொல்லிட்டான், சகோதரினா நினச்சிருக்கலாம், எப்படியோ நினச்சிருக்கலாம், ஆனால் அந்த ஊருக்கு வந்து ரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கம் வந்து அவனோட தேவையை அவன் பூர்த்தி பண்ணிக்கிட்டான், அந்த பெண்ணுடைய தேவையும் அவளோட சம்மதத்தோடு அவன் பூர்த்தி பண்ணிக்கிட்டான். அதனால் வந்து இது கன்சென்ஷுவலாக நடந்ததுனால இது வந்து ஒரு பெரிய தவறாக பார்க்கப்பட தேவையில்லாத ஒரு விஷயம், இது ஒரு சாதாரண நிகழ்வாக கடந்து போயிடலாம் அப்படின்னும் நினைக்க தோணுது. ஸோ இந்த நீங்கள் கதையை படிச்சிங்கன்னா உங்களுக்கும் இதில் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சத்தை வந்து நான் உங்களோட கற்பனைக்கே நான் விட்டுடுறேன், உங்களோட பர்செப்ஷனுக்கே நான் இதில் விட்டுறேன். அவ்வளோதான்.